எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பானிபூரியில் வந்து தண்ணி ஊற்றி கொடுப்போம் பார்த்தீங்களா, அதுதான் இன்னைக்கு செய்ய போகிறோம். பானிபூரி தண்ணி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீட்டில் வந்து பானிபூரி பொரிச்சுட்டு இந்த தண்ணி வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். பானிபூரி தண்ணி செய்கிறதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா எடுத்து வச்சுருக்கிறேன், கொத்தமல்லியும் அதே போல் எடுத்து வச்சுருக்கிறேன், 3 துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன், 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு காரந்தவோ அதுக்கு தகுந்தமாதிரி எடுத்து வச்சுங்க. 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன், இது வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், 1/2 ஸ்பூன் வந்து மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரெண்டையும் வந்து தட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு. கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வேற ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இந்த அரைச்ச சாறுலேயே வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். இந்த கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 1 கிளாஸ் ஊற்றிட்டேன், இப்போ 1 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி கூட வந்து அரைச்சதை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பாதி தண்ணி வடிகட்டி எடுத்துருக்கிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் வந்து லெமன் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக புளிப்புக்கு. மிளகும் சீரகம் வந்து நல்லா பொடியாக இடித்து போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக லெமன் புளிஞ்சு விட்டுட்டேன், இப்போ வந்து தட்டி வச்சுக்கிற சீரகமும் மிளகையும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வந்து சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கலாம். எல்லா தண்ணியுமே வடிகட்டிட்டேன். 2 கிளாஸையும் இந்த சாறையும் நல்லா எடுத்துக்கலாம். உள்ள சாறு எல்லாமே வந்து வடிகட்டியாச்சு. தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து எலுமிச்சை சாறு வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து பேரிச்சம்பழம் சாறு இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். இனிப்புக்கு எல்லாம் புளி தண்ணி கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து எலுமிச்சம்பழம் தான் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரியில் வந்து வச்சு சாப்பிட்றதுக்காக வந்து வெங்காயமும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணியும் ரெடி பண்ணிட்டேன், அதுக்குள்ளே வச்சு சாப்பிட்றதும் ரெடி பண்ணிட்டேன். வெங்காயமும் இப்போ வந்து பானிபூரி பொரிச்சு பானிபூரி அப்பளம் தான் இருக்கிறேன். அதை தான் பசங்களுக்கு வந்து பொரிச்சு கொடுக்க போகிறேன். பானிபூரி பானிபூரி வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிட்டான்னு பார்க்க ஒரு அப்பளத்தை போட்டு பார்க்கலாம். பானிபூரி அப்பளம் இங்கே பாருங்க, வீட்டிலே வந்து பானிபூரி ரெடி பண்ணியாச்சு. கடையில் போய் வாங்குறதுக்கு இதே போல் வந்து வீட்டிலேயே வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பூரி போட்டால் சூப்பராக வந்து பலூன் மாதிரி உப்பி வந்துட்டு பாருங்க. அதே போலவே எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். இதே போலவே எல்லா பூரியும் பொரிச்சு எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன். பானிபூரியும் பொரிச்சிட்டேன், பானிபூரி தண்ணியும் ரெடி பண்ணிட்டேன். என் பானிபூரிக்குள்ள வச்சு சாப்பிட வெங்காயமும் கட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பானிபூரி வந்து என் பையன் வந்து 28 ரூபாவா, இந்த பாக்கெட் வந்து 28 ரூபா தான். ஆனால் நம்ம 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கெல்லாம் அசல் வந்து 30 ரூபா 40 ரூபாவா தெரியல. ஆனால் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே போலேயே நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணி கொடுத்தா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பாக்கெட் 28 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஆனால் 100 பூரிக்கு மேலே இருக்கும் இருக்கு. இப்போ இந்த பிளேட்டில் நான் பொறிச்சு வச்சுக்கிறதா எப்படியோ ஒரு 30 பூரி இருக்கும். இதில் பாருங்கள் மீது எவ்வளோது இருக்குன்னுட்டு 100க்கு மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 100 இருக்கும், 100 பீஸ் இருக்கும் இருக்கு. வீட்டில் வந்து இதே போல் பானிபூரி ரெடி பண்ணி கொடுக்குறது பசங்களுக்கும் வந்து நல்லது, நம்மளும் நிறையா சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ தேவைப்பட்டதை நான் பொறிச்சிட்டேன், மீதி வந்து அப்புறம் பொறிச்சுக்கலாம். எடுத்து வச்சிடுறேன். கொஞ்சம் லேட்டாவா? எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், இப்போ பசங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம். அம்மா போறாங்க.
இந்த பூரிக்குள்ள வந்து இப்போல வந்து கட்டை வரல வச்சா உள்ளுக்குள்ள உடஞ்சிருது. இங்க பாருங்க, கொத்தமல்லி தழை வெங்காயம் கொஞ்சமா எடுத்து இதுக்குள்ள வச்சுக்கலாம் பூரிக்குள்ள. பூரிக்குள்ள வச்சுட்டேன். இப்போ வந்து நான் ரெடி பண்ண பானிபூரி தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். பானிபூரி தண்ணியை ஊற்றி வச்சுட்டேன். இதே போலவே எல்லா பூரியும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பானிபூரி தண்ணியை ரெடி பண்ணிட்டேன். இப்போ பசங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம். ஊற்றி ஊற்றி ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது, டப்பு டப்புன்னு சாப்பிட வேண்டியதான். இந்த டப்பா பப்ளு நீனு எடுத்து சாப்பிடுது. அதை எடுத்து ஊற்றி இப்போ எடுத்த டேஸ்ட் பார்த்தலாம். இங்கே பாருங்க, பசங்களுக்கெல்லாம் பானிபூரியில் வந்து தண்ணி ஊற்றி கொடுத்துட்டேன். இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சகாசு எப்படி இருக்கு? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு பேசியா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கடா. அக்காவுக்கு டேஸ்டா இருக்கலாம் சகாசு. பபுலு உனக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்காடி. பசங்க வந்து சாப்பிட்றதுனால பாத்தீங்கன்னா லைட்டா வந்து காரம் சேர்த்துங்க. நம்ம பெரியவங்க வந்து நம்மளுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். பசங்க சாப்பிட்றதுனால வந்து காரம் கம்மியாவே சேர்த்துக்கலாம். பாருங்க, அவங்களாவே ஊற்றி அடிச்சு சாப்பிட்றாங்க. எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பூரி எல்லாம் கம்மியாகிட்டு பாருங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. அவ்வளோதான், கண்டிப்பாக நீங்களும் இதே போல் வந்து பானிபூரி தண்ணியை வந்து ரெடி பண்ணி பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. யா